எனக்கு வேணும் போங்கம்மா. எதுக்கே தான ஆடும் என்ன? இப்ப அந்த நாய்க்குட்டி வச்சுட்டு என்னதான் பண்ண போற? எனக்கு நாய்க்குட்டி வேணும். கௌரி அக்கா, எதுக்காக அடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நாய்க்குட்டி தானே வாங்கி கொடுத்துட்டே போச்சு. இதோ நம்ம பெருமாள் கோவில் திருவிழால வைக்கிறாங்களா கலை, அதுதான் வேணும்னு ஆடும். மலர் அழாத, தோ ஷாலினி ஒரு டாய் வாங்கியிருக்கா பாரு, சூப்பரா இருக்கு, அதை வச்சு விளையாடுங்களேன். அவளுக்கு நெஜ நாய்க்குட்டி வேணுமா? சரி ஓகே, இந்தா இதை ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பாரு லைட் எல்லாம் எரியுது. இது அக்கா இங்க பாருங்க, சூப்பரா ஃப்ளையிங் பண்ணும். இது ஃப்ளையிங் டாய். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என் நாய்க்குட்டி பப்பி தான் நான் வளர்க்க போறேன். மலரு அடி வாங்காத என் கிட்ட, இதோ சூப்பரா இருக்கு பாரு, இதே மாதிரி ரெண்டு மூணு கூட வாங்கிக்கோ. ஆனா நாய்க்குட்டி எல்லாம் யாரு வளர்த்துட்டு இருக்கிறது? ஆமா மலர், இதுவே வாங்கிக்கோ. ஹை அர்ஜுன் வந்துட்டான். ஹே அர்ஜுன், என்ன வாங்கியிருக்க? ஆன்டி ஆன்டி, கோவில் திருவிழால நான் சூப்பரான பென்சில் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன்ல, அதனால அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இங்க பாருங்க, ஸ்லைட்ஸ் மாதிரி இருக்கா? இதை ஓபன் பண்ணா மேல ரப்பர் ஷார்ப்னர்லாம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, ரெண்டு சைடு இருக்கு. அட ஆமா, இது மாதிரி கூட வாங்கிக்கலாம்ல நீ. அக்கா நம்ம பெருமாள் கோயிலுக்கு வெளிநாட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, வாங்க வாங்க எல்லாரும் போய் பாப்போம் அவங்கள. ஏ அதோ கலை நிக்கிறாங்க பாரு. கடவுளை பார்த்தாச்சா ரூபி, நம்ம கிளம்பலாமா? ஓகே ஓகேங்க. இந்த பெருமாள் ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது இதை லண்டனுக்கு எடுத்துட்டு போனோங்க. என்னது லண்டன்கா? ஆமா டார்லிங், எப்படியாவது அந்த ஸ்டாச்சு எனக்கு வேணும். ஆமாப்பா எனக்கும் வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நீ ஆசைப்பட்டு ஏதோ இல்லைன்னு சொன்னது இல்ல. சாமியாரே இங்க வாங்க, என்னுடைய ஒய்ஃப்க்கு அந்த பெருமாள் ஸ்டாச்சு வேணுமா, கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வந்து தரணும் எங்களுக்கு. சரிங்க சார், அதுக்கு ரெண்டு நாள் ஆகும். பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்றோம். சார் இந்த மை எடுத்து என் கண்ணுல போட்டுக்கிட்டோன்னா யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன். ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அந்த பெருமாள் சிலையை எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல வேலை யார் கண்ணுக்கும் நம்ம தெரியல. ஆஹா, பெருமாள் சிலை சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாதான் இருக்கு, எப்படியாவது இதை எடுத்துடணுமே இன்னைக்கு. கௌரி அக்கா, இன்னைக்கு பெருமாளுக்கு சாப்பாடு வைக்க சொல்லிருக்காங்க, இதோ சாப்பாடு வச்சுட்டேன், வாங்க நைட்டு போய் தூங்குவோம். ஆஹா, சாப்பாடு கூட வச்சிருக்காங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, இந்த சாப்பாடை நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க, சங்கு சக்கரம் எதுவுமே வர மாட்டேங்குது. கலை, கோவில்ல பெருமாள் சிலையை திருட வந்திருக்காங்க, நீ தான் வந்து காப்பாத்த முடியும், சீக்கிரமா வாங்க. பெருமாளே நேர்ல வந்திருக்காரு. ஓஹோ அது கனவா? கௌரி அக்கா கௌரி அக்கா எழுந்துருங்க, பெருமாள் சிலையை யாரோ திருட வந்திருக்கதா பெருமாளே வந்து சொன்னாரு. அப்படியா, சரி பெருமாள் சொன்ன மாதிரியே செய்யடி, இதோ நைட்டு நேரம் வந்துருச்சு. சரிங்கக்கா, இன்னைக்கும் நான் தான் சாப்பாடு வைக்கணும். சரி கலை, சாப்பாடுல இந்த மிளகு தட்டி நிறைய போட்டுருவோம், அப்பதான் அவனுக்கு கண் எரிஞ்சு கண்ணுல இருந்து மையெல்லாம் ஒழுகிட்டு எல்லாரு கண்ணுக்கும் தெரியவான், அப்பதான் நம்மள நம்புவாங்க. இரு இரு போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு, மிளகு நல்லா தட்டிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நிறைய கொட்டுங்கக்கா, மிளகு சாப்பாடு காரமா இருக்கும், நல்லா மாட்டினா இன்னைக்கு திருட. சரி கலை, சீக்கிரமா போய் வச்சுட்டு வா, நம்ம ஒளிஞ்சு இருந்து பாப்போம். பெருமாளே நீ சொன்ன ஐடியாவா பண்ணிட்டேன், நீ தான் உனக்கு காமிச்சு கொடுக்கணும். ஏ கலை, நைட்டு 12 மணி ஆகுது, யாருமே வரலையே. அக்கா திருடன் தான் கண்ணுக்கு தெரிய மாட்டானே. ஏ கலை அங்க பாரு, சாப்பாடு மட்டும் தனியா நகருது. ஆமாங்கக்கா, சாப்பாடு யாரோ தனியா சாப்பிடுறாங்கக்கா. இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணுல இருக்க மையெல்லாம் அழிஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரிய போறான். ஆமாங்கக்கா, நல்லா மாட்டினான். ஆ சாப்பாடு என்ன இவ்வளவு காரமா இருக்கு, கண்ணெறியுதே கடவுளே. அக்கா அங்க பாருங்க, திருடன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டான், வாங்கக்கா போய் பிடிப்போம். ஏய் அந்த ராகினிய பக்கத்து வீட்டுல இருக்கவளை கூப்பிடு. ஏய் ராகினி அங்க பாரு. அச்சோ யாரு இருந்தாலு கோயிலுக்குள்ள உட்காந்துருக்கான், வாங்க வாங்க இவனை புடிச்சு தூக்கிட்டு போகலாம். மன்னிச்சுடுங்க, சாப்பாட்டுக்காக தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமேட்டு எந்த கோவிலையும் நான் தப்பே பண்ண மாட்டேன், யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன், பெருமாளுக்கே நான் சேவை செஞ்சுட்டு இங்கே இருந்துடுறமா. அக்கா பாவம் விட்டுடலாம், அவன் திருந்திட்டான்ல, இதுக்கு மேல தப்பு பண்ண மாட்டேன். நாய்க்குட்டிமா நாய்க்குட்டி, புது புது நாய்க்குட்டிங்க விக்குது. ஹே அர்ஜுன், நான் புதுசா ஒரு நாய்க்குட்டி வாங்கிருக்கேன்டா. ஹே பவித்ரா, சூப்பரா இருக்கு, இந்த கடையில தான் வாங்கினியா? ஆமா அர்ஜுன். ஆமா ஆமா, நான் சொன்னல அதுவும் பவித்ரா கூட வாங்கிட்டு போறான், இந்த பப்பி தாமா எனக்கு வேணும் ப்ளீஸ்மா. வாங்க மேடம். இந்த பப்பி 5000 மேடம். அட நல்லா தான் இருக்கு. ஹே மலரு, இந்த பப்பி வாங்கிக்கிறியா? ஹை அதை விட இதுதான் சூப்பரா இருக்கு, குட்டி அழகா இருக்கு, எங்க வீட்டுக்கு வா பிஸ்கட்ஸ் எல்லாம் போடுறேன். அம்மா அம்மா எனக்கு இந்த பப்பி வேணாம், இந்த பப்பி தான் வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா இருக்கு உங்ககிட்ட விளையாடுறது. ஆ கையை கடிச்சிருச்சு. அம்மா அம்மா இங்க ஓடி வாங்க, கை விட மாட்டேங்குது. அச்சுச்சோ மலரே தள்ளிப்போ, ஐயோ மெதிச்சுட்டு வேற இருக்கு பாரு. மலரு என்னாச்சுடி ஒன்னாகல? என்னம்மா நீங்க பசங்க தான் கை வைக்க கூடாது, அங்க போர்டு போட்டுருக்குல. அம்மா கை வலிக்குது.
ஹலோ டாக்டர், கொஞ்சம் நல்லாத தெருவுக்கு வாங்க. மலர் அழாத டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. நாய் எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு. இந்த எந்த நாயும் இல்லை. யார் கத்துறது? அச்சுச்சோ அக்கா, இங்க பாருங்க, மலரோட கால் கையெல்லாம் நாய் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாக்களை, அவ கத்துறது கூட நாய் மாதிரி இருக்கு. தள்ளிப்போ, பயமா இருக்கு. ஐயோ, பூரி விடுறா பாரு. அக்கா இங்க பாருங்கக்கா, ரெண்டு காது மூக்கெல்லாம் கூட வந்துருச்சுக்கா. ஏ கலை, இப்ப என்னடி பண்றது? பயமா இருக்குடி, நாய் மாதிரியே செய்யற பாரு. ஒச்சுச்சோ, என்னடி விதவிதமா மாறுது. அதோ இருங்கக்கா, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் டாக்டர், சீக்கிரமா வாங்க. எஸ் மேடம், இதோ வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு இந்த பாப்பாக்கு? இங்க ஒரு நாய் கடிச்சிருச்சு. அப்பத்துல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொன்னு குலைச்சுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி, இதோ பாத்துடலாம். சிஸ்டர், இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி திங்ஸ் எல்லாம் வெளியேடுங்க. ஓகேங்க சார். இதோ பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கோப் எடுங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். பாப்பா மூச்சு இழுத்து விடு. என்ன இவங்க ஃபுல்லாவே நாயா மாறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இதோ செக் பண்ணிருக்கேன், கையெல்லாம் கூட டாக் மாதிரியே மாறிடுச்சு போல. சரி ஓகே, ஆ தரங்க. கொஞ்சம் உடம்பு சூடா இருக்கு, டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். என்ன இது, 200 இருக்கு. டாகுக்கு தான் 200 காமிக்கும். சரி ஓகே, நாய் கடிச்ச இடத்துல கொஞ்சம் டெட்டால் போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி விடுவோம். இவங்களுக்கு தொப்புல சுத்தி 16 இன்ஜெக்ஷன் போடணுமா? எத்தனையோ இன்ஜெக்ஷன், சீக்கிரமா போட்டு ரெடி பண்ணுங்க டாக்டர். சிஸ்டர், அந்த மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. 16 பாட்டில 16 இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. சீக்கிரமா, இன்னும் 5 உங்களுக்கு போடணும், இல்லன்னா டோட்டலா டாகா மாறிடுவாங்க. சரி சரி, சீக்கிரமா போடுங்க சார். ஏமா ஏமா எடுத்து கூட, நான் கூட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு குடுக்கறேன். சீக்கிரமா எல்லாம் ரெடி பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நாங்க தான் இன்ஜெக்ஷன் போட முடியும். சரி ஓகே, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு. பின்னால திருப்புங்க, இவங்களுக்கு அங்கேயும் இன்ஜெக்ஷன் போடணும். ஐயோ மலர் பாரு, எப்படி கத்துறா, டாக் மாதிரியே கத்துறாடி. ஓகேங்க மேடம், இன்ஜெக்ஷன் போட்டிருக்க, ஒரு 10 சரியா போயிரும். என்ன பவித்ரா தூங்கிட்டு இருக்கா? ஓஹோ, நாய்க்குட்டி உன்னையும் கடிச்சிருச்சா? ஏ அர்ஜுன், ஓவரா சீன் போடாத, போடா அப்படி. ஹை குதிரை, நான் ஜாலியா ஏறி குதிரை விளையாட போறேனே. ஹா, விழுந்துட்டேன். தேவையா, நல்லா வேணும், என்கிட்ட பெர்மிஷன் இல்லாம வாங்கினேல, அதுதான். எழுந்து போடா நீ. ஹே பவித்ரா, ரொம்ப ஓவரா தான் பண்ற. இதோ கவிதா வினிதா வந்துட்டாங்க பாரு. இதோ பாரேன், பவித்ரா வச்சிருக்கா, சூப்பரா இருக்குல்ல. அர்ஜுன், யாருக்குமே கிடையாது, ஒழுங்கா எழுந்து ஓடிடு உங்க வீட்டுக்கு. பவித்ரா ஒரே ஒரு ரவுண்டான குடி. வினிதா கவிதா, எதுக்கு இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இதோ வர வழியில கடையை பார்த்தோம்ல, அங்கதான் விக்குது போல. அம்மா கிட்ட சொன்னா ஒன்னு 4 வாங்கி தருவாங்க, வாடி போலாம். முடிஞ்சா போய் வாங்கிக்கங்க, என்கிட்டயும் கெஞ்சிருங்க. அர்ஜுன் வந்த என் ஃப்ரெண்டு, இல்லனா அவ ஃப்ரெண்டு. போ, சரி இருடி வர. அம்மாமா, இந்த கடையில தாமா வாங்கியிருக்கான், ரொம்ப சீன் போட்டாமா. கண்டிப்பா நாங்களும் வாங்கிக்கணும், ஆளுக்கு ஒவ்வொன்னு வாங்கி கொடுமா. அட, கடையே சூப்பரா இருக்கு, எல்லாமே மரபொம்மை வச்சிருக்காங்க, எல்லாரும் விவசாயி, குட்டி குட்டியா இருக்கு பாருல. ஏமா, பசங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த குதிரை பொம்மை எவ்வளவு? 200 சரி சரி, 2 எடுத்துக்கிறோம். இதோ மலரு, உனக்கு கரெக்டா இருக்குல்ல, இதுவே எடுத்துக்கிட்டு வாங்க போலாம். வேற எந்த பொம்மையும் வேணாமாமா? வேற பொம்மையா? பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு, ஆனா விலைதான் நல்லா இல்லையே. இதெல்லாம் 200 வேணும்னா வாங்கிக்கங்க. ஹை, இந்த கலர் சூப்பரா இருக்கு, எல்லாமே விவசாயி மாதிரி. இந்த அம்மா கூடையை தூக்கிட்டு ஏதோ எடுத்துட்டு வர போகுது போல, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு, நிறைய செட்டு வச்சிருக்கீங்க போல. இது என்னது, பெரிய செட்டா இருக்கு? ஆமாங்கம்மா, அதோட ஒரு 2 பெருசு. இது 400 ஜோடி. அட, என்னப்பா நீ யானை விலை குதிரை விலையா சொல்ற? சரி, ஒரு 40 ஒரு சூப்பரான பொம்மையா இருந்தா கூடு. அம்மா ரொம்ப ஓவரா பண்ணாது, 40 எங்கம்மா இருக்கு? அட இருடி, இந்தாமா இதுல 200 இருக்கு பாரு, அந்த குதிரை மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த பொம்மைலாம் விலை கம்மியா கொடுத்தா வாங்கிக்கலாம். எங்க தர போறீங்க? அம்மாமா அங்க பெருமா, ஆட்டுக்கல் மாதிரிலாம் இருக்கு. அட, ஆட்டுக்கல்லா, பாக்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆஹா, சரி வாங்க வாங்க, வீட்டுக்கு போவோம். பார்த்தாச்சா? ஏமா கொஞ்சம் நில்லு, நீ கேக்குற 40 என்ன, 30 கூட பொம்மை இருக்கு. இதோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் அந்த பொம்மை. ஐய, என்னது இந்த பொம்மை, பாக்கும்போதே பயமா இருக்கே. வேணா கையில புடிச்சு பாருங்க பொம்மை எப்படி இருக்குன்னு. ஆஹா, இது கையில கூட புடிக்க முடியாது போல, எனக்கு பயமா இருக்கு இந்த பொம்மைய பார்த்தாவே. என்னமா கண்ணு மூக்கு வாய் எதுவுமே கிடையாது, 30 அவ்வளவுதாமா வரும். இது என்னது, தலையில முடியெல்லாம் பாதி காணோம். அப்படிதான் பிஞ்சு போயிருக்கோமா, வேணா வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல, நான் காசு எடுத்து வச்சு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. ஏ வாங்கடி போவோம், நாளைக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வரலாம், அப்பதான் மொத்த பொம்மையா வாங்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா?
ஹாப்பி பர்த்டே ரஹீம், ஹாப்பி பர்த்டே சர்வேஷ், ஹாப்பி பர்த்டே நிரல்யா, ஹாப்பி பர்த்டே நீ ஹரிகா, ஹாப்பி பர்த்டே மித்ரஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே கீர்த்தி, ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா, ஹாப்பி பர்த்டே ராஜா, ஹாப்பி பர்த்டே நிஷா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.